நாயகன் படம் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமான நடிகை சரண்யா தற்போது அம்மா வேடங்களில் நடித்து வருகிறார். இந்நிலையில் சென்னை விருகம்பாக்கத்தில் வசித்து வரும் இவர் நேற்று தனது காரை பக்கத்து வீட்டில் வசிக்கும் ஸ்ரீதேவியின் வீட்டு வாசலில் நிறுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை ஸ்ரீதேவி வெளியே செல்ல தனது காரை எடுப்பதற்காக வீட்டின் இரும்பு கேட்டை திறந்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக நடிகை சரண்யா காரில் இரும்பு கேட் உரசி சேதமடைந்துள்ளது. இதனால் ஆத்திரம் அடைந்த நடிகை சரண்யா ஆவேசத்துடன் ஸ்ரீதேவியின் வீட்டுக்கு சென்று தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட போது நடிகை சரண்யா ஸ்ரீதேவிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து விருகம்பாக்கத்தில் உள்ள காவல் நிலையத்தில் நடிகை சரண்யா பொன்வண்ணன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்ரீதேவி புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஆணாதிக்கம் கொண்ட குடும்பத்தில் உள்ள பெண்கள் தன் சுதந்திரத்துக்காக எப்படி போராடுகிறார்கள் என்பதை கதைக்களமாக கொண்டு உருவாகியுள்ள சீரியல் எதிர்நீச்சல். சன் டிவியின் டிஆர்பி ரேட்டிங்கில் முன்னணியில் இருக்கும் இந்த சீரியலுக்கு நடிகை ஸ்ரீவித்யா திரைக்கதை எழுதி வருகிறார். சின்னத்திரையில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான இவர் சில சீரியல்கள் மற்றும் திரைப்படங்களில் நடித்துள்ளார். திருமணத்திற்கு பிறகு நடிப்பில் இருந்து விலகியிருக்கும் இவர் இதுவரை 5 சீரியலுக்கு திரைக்கதை எழுதி இருக்கிறாராம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலில் விஜயா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வருபவர் அனிலா ஸ்ரீகுமார். இந்நிலையில் இவரின் மகன் அபினவ் தற்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாக உள்ள புதிய சீரியலில் நடிக்க இருப்பதாக தனது இன்ஸ்டா பக்கத்தில் தெரிவித்துள்ளார். அவரது மகன் ஏற்கனவே விஜய் டிவியில் ஒளிபரப்பான பாரதிதாசன் காலனி என்ற சீரியலில் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து தன்னை சினிமா துறையில் நிலைநிறுத்திக் கொண்டவர் நடிகை வரலட்சுமி சரத்குமார். சமீபத்தில் மும்பையை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் நிக்கோலாய் சத்தேவுடன் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து தற்போது தனது வருங்கால கணவருடன் தாய்லாந்து நாட்டுக்கு சுற்றுலா சென்றுள்ள புகைப்படங்களை தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் நடிகை வரலட்சுமி.